हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल प्रियमुडन अभी। இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினா, தாளே இல்லாத ஒரு அருமையான சாம்பாருங்க। மார்னிங் பிஸி ஹவர்ஸ் எல்லாம் வந்து இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிரலாம், அப்படி ஒரு அருமையான ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து அறுத்து சேர்த்துக்கோங்க। அடுத்து வந்து ரெண்டு தக்காளியையும் வந்து நல்லா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். இதில ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க। ஒரு 3ல இருந்து 4 பச்சை மிளகாயை இதில ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு தண்ணீர் இதில ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிரலாம். ஒரு 2ல இருந்து 3 விசில் வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் திறந்து பாத்தீங்க அப்படினா, இதில போட்டிருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கடஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கடஞ்சதுக்கு அப்புறம் இத நாம தனியா எடுத்து வச்சிரலாம்ங்க। இப்போ ஒரு கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க। எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 வரமிளகாயை இதில ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலையை இதில ஆட் பண்ணிக்கோங்க। இதெல்லாம் நல்லா வணங்கனதுக்கு அப்புறம் நாம கடஞ்சு வச்சிருக்கிறத வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல சாம்பார் தூளை இதில ஆட் பண்ணிக்கோங்க। ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோ, சோ அத பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க। அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு। இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருங்க। இதோட பச்சை வாசனை எல்லாம் போக வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படினா, இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க। இதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிருக்கும். இப்போதான் வந்து நம்மளோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இதில ஆட் பண்ண போறோம். ஒரு 2ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடல மாவை வந்து எடுத்துக்கோங்க। இதில வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுருங்க। mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த கொதிக்கிற சாம்பார்ல ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலா இந்த பொட்டுக்கடல மாவை வந்து நாம ஆட் பண்ணிட்டோம் அப்படினா எந்த டிஷ்ஷுமே வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் இல்லீங்களா? சோ இப்போ வந்து நம்மளோட சாம்பாரும் வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இன் கேஸ் நீங்க பண்ணும்போது சாம்பார் இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கு அப்படினா, நீங்க வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரை அதுல ஆட் பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க। அவ்வளவுதாங்க, பருப்பே இல்லாத அருமையான சாம்பார் ரெடி ஆயாச்சு। சோ ஃபைனலா பொடியா நறுக்கிய கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிரலாங்க। யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க இதுல வந்து பருப்பே போடல அப்படிங்கிறது, நாமளா சொன்னா தான் தெரியும் இது வந்து தாளை சேர்த்தாத ஒரு சாம்பார் அப்படின்ட்டு। ரொம்ப அருமையான ஈஸியான சாம்பார், ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ள இந்த சாம்பார் நீங்க வச்சு முடிச்சிடலாம். அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க, அதாவது இட்லி தோசைக்கெல்லாம் இதை மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டீங்க வைங்களேன், செம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோடு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் பிரியமுடன் அபி.